இந்தியா பாகிஸ்தான் மோதும் உலகக்கோப்பை போட்டியை காண ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன் உள்ளிட்ட பிரபலங்கள் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்திற்கு நேரில் வருகை தருவதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஐசிசி 13வது ஒருநாள் உலகக்கோப்பை தொடர் இந்தியாவில் அக்டோபர் 5ஆம் தேதி தொடங்கியது. இதுவரை இந்திய அணி விளையாடிய 2 போட்டிகளிலும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இந்த தொடரின் முக்கிய போட்டியாக கருதப்படும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டி நாளை மறுநாள் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை மிக பிரம்மாண்டமாக பிசிசிஐ மற்றும் ஐசிசி தரப்பில் செய்யப்பட்டு வருகிறது. இந்த போட்டியை நேரில் காண கோல்டன் டிக்கெட் வழங்கப்பட்டிருக்கும் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், சச்சின் டெண்டுல்கருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஐசிசி, பிசிசிஐ, பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் நிர்வாகிகளும் போட்டியை நேரில் காண இருக்கிறார்கள். இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்னதாக பாலிவுட் பாடகர் அர்ஜித் சிங்கின் இசை நிகழ்ச்சி மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. நரேந்திர மோடி மைதானத்தில் சுமார் 132,000 பேர் அமர்ந்து போட்டியை காணவுள்ளதால் 11,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.